வணக்கம். ஹேமாவின் நலபாகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஸ்கூப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, மாவு கலக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சுக்கலாம். என்ன ரெசிப்பின்னு தெரியாமையே நம்ம செய்கிறோன்னு நினைக்காதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இது என்ன ரெசிப்பின்னு தெரியும். எல்லா பொருளையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நைஸாக இருக்கும் பாருங்கள். நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விடுங்க, அப்போ தான் அது வந்து கையில் ஒட்டாத பதம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை ஈவினிங் வரைக்கும் வச்சிடலாம். இப்போ மார்னிங் நான் 11 o'clock செஞ்சேன். ஈவினிங் 4:30 or 5 o'clock நம்ம இதை எடுத்து செய்யலாம். அது வரைக்கும் அதை அப்படியே வெளியவே வச்சிடலாம், ஃப்ரிட்ஜிலெலாம் வைக்க வேண்டாம். இது ஊறிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மூணும் நல்லா பொடியாக நறுக்கி குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 whistle வர வச்சு எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 2, இந்த பூண்டு, இஞ்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. இந்த அளவு இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியை அடுப்பில் வச்சு 1 spoon எண்ணெய் விட்டுருக்கு, நல்லா சுடட்டும். அடுப்பு போட்டு பொரிஞ்ச உடனே தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டு இழுத்து போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விடலாம். வதங்கின உடனே வெங்காயம் நறுக்கி வச்சதையும் போட்டு அதையும் நல்லா வதக்கலாம். இதை எப்பொழுதுமே மைதா மாவில் செய்வாங்க, நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கோதுமை மாவில் செஞ்சு பார்ப்போம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1 spoon மிளகாய் பொடி, தனியாத்தூள் 1/4 teaspoon, எல்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சுருந்த காய் இருக்கு இல்லையா, அதையும் இது கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு போட்டுடலாம். காய்கள் எல்லாம் போட்ட உடனே நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு கொழஞ்ச மாதிரி ஆயிடணும், அந்த மாதிரி மசியணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா மசிஞ்சிருக்குன்னு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். காய்கள்லாம் நல்லா ஆறட்டும். காயெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் நல்லா நெய் விட்டு தடவி வச்சுக்கோங்க. இது இல்லை அப்படின்னா இலை கிடைச்சா இலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு நல்லா ஊறிடுச்சு. இதில் ஒரு சின்ன உருண்டை அளவு எடுத்து வச்சு இதே மாதிரி நல்லா தட்டி விடலாம். கையில் எண்ணெய் தொட்டுக்கோங்க, இல்லைன்னா நெய் தொட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரணும் மாவு, அப்போ தான் இந்த மாதிரி தட்டுறதுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன ரவுண்டாக பண்ணிவிட்டு அது மேலே நம்ம இப்போ இந்த காயை நம்ம தட்டின இந்த மாவு மேலே ஒரு சின்ன உருண்டை அளவு எடுத்து காய்கறியை வச்சு இப்படி இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அழகாக மூடி விடணும். மூடினதுக்கப்புறம் மறுபடியும் அதை அப்படியே லேசாக அமுத்தி தட்டி விடலாம். சின்ன ரவுண்டாக தட்டணும் அழகாக.
இப்போ இதை அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் நல்லா காய வச்சு அதில் எடுத்து அதை போட்டுடலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அது மேலே நல்லா வேகட்டும். 2 நிமிஷம் நல்லா வேகணும். திருப்பி போட்டுக்கலாம். 2-3 டைம் நல்லா திருப்பி திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா வேகும். நல்லா சாஃப்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து வச்சு அதை இந்த மாதிரி நல்லா தட்டிக்கோங்க. கையில் எண்ணெய் நல்லா தொட்டிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, உடலுக்கும் நல்லது. தீபாவளி டைம்லலாம் ரொம்ப இனிப்பாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று செஞ்சு சாப்பிடுங்க. காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே ஒரு சின்ன உருண்டை அளவு காய் எடுத்து வைக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக மாவு எடுத்து மேலே இப்படி மூடணும். பாருங்கள் இப்போ லேசாக அதை தட்டி விடலாம். கோதுமை மாவில் போலி செஞ்சுருக்கு, வெஜிடபிள் போலி ரெடி ஆயிடுச்சு. போலி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. அடுத்து மீண்டும் ஹேமாவின் நல்ல பாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.